வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். காலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நான் இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போலாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் பிலிமா உருவாகிட்டு இருக்கிற அன்டைட்டல் ப்ராஜெக்ட்ல விஜய் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா, விவேக், ஜாக்கி ஷ்ராஃப், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் கோச்சிங் கொடுக்கிற ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனா இந்துஜா நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, ஜி கே விஷ்ணு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு, அண்ட் ரூபன் எடிட்டிங் ஹேண்டில் பண்றாரு. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம். விக்ரம் சாமி ஸ்கொயர் படத்துக்கு அப்புறமா கடாரம் கொண்டான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த இயரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா இருக்கிற இந்த படத்தை ராஜேஷ் எம் செல்வா டைரக்ட் பண்ணிருக்காரு. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. பிரெஞ்சு பிலிம் பாயிண்ட் பிளாங்கோட அபிஷியல் ரீமேக்கா உருவாகி இருக்கிற இந்த படத்துல அக்ஷரா ஹாசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை மே 1 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சூர்யா. செல்வராகவன் டைரக்ஷன்ல NGK, கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல காப்பான், கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிற காப்பான் படத்துல மோகன்லால், ஆர்யா, சாய்ஷா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருக்கு. இப்போ இந்த படத்தை August 31 ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். அயோக்யா படத்துக்கு அப்புறமா விஷால் சுந்தர்சி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா மிஷ்கின் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்ச துப்பரிவாளன் படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. கனா படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற படம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல ரியோ, ஷிரின் கஞ்ச்வாலா, நாஞ்சில் சம்பத், ராதா ரவி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்துக்கு ஷபீர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ படத்தோட ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டுதாவும் படத்தை மே மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.